ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இந்த எட்டு வழி பசுமை சாலை திட்டத்தின் மூலமா நிறைய பொதுமக்கள் நிறைய விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது. கிட்டத்தட்ட 10,000 கோடி செலவுல இந்த எட்டு வழி பசுமை சாலை திட்டத்தை செயல்படுத்துறதா இருக்காங்க. 5 மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் இந்த திட்டத்தின் மூலமா பாதிக்கப்படுது. சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், இந்த 5 மாவட்டங்களையும் 7,000 ஏக்கர் கிட்ட நிலங்களை பறிச்சிருக்காங்க. அந்த நிலங்களும் சாலை அமைக்கிறதுக்கு பத்தாதனால பொதுமக்கள் வசிக்கிற இடங்களையும் வனப்பகுதிகளையும் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு வராங்களாம். இது குறித்து அங்க இருக்க பொதுமக்கள், விவசாயிகள் எல்லாரும் அதிகாரிகள்கிட்ட மனு கொடுத்து பாத்துட்டாங்க, போலீஸார்ட்ட கெஞ்சியும் பாத்துட்டாங்க. ஆனா இந்த திட்டத்தை வந்து அவங்க கைவிடுறதா இல்ல. இந்நிலையில சேலம் மாவட்டத்திலையும் பாத்தீங்கன்னா இந்த பசுமை சாலை அமைக்கிறதுக்காண்டி நிறைய நிலங்களை பறிச்சுட்டாங்க, நில அளவீடுகளையும் அளந்து முடிச்சுட்டாங்க. இந்த எட்டு வழி பசுமை சாலை திட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு அங்க இருக்க விவசாயிகளும் பொதுமக்களும் சேர்ந்து அதிகாரிகள்கிட்டயும் பேசி பார்த்துட்டாங்க. அந்த திட்டத்தை கைவிடுறதா இல்ல. இந்நிலையில பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல பேரூர் அப்படின்ற மெயின் ரோட்ல பெரியாண்டிச்சி அம்மன் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. அங்க விவசாயிகள் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த எட்டு வழி பசுமை சாலை திட்டம் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மனுவா எழுதியிருக்காங்க. அதிகாரிகள்டையும் போலீசார்ட்டையும் கொடுத்தாதான் இது எந்தவித செல்லுபடியும் ஆக மாட்டேங்குது, கடவுளாவது வந்து இந்த எட்டு வழி பசுமை சாலை திட்டத்தை நிறுத்தணும் அப்படின்னு வந்து அந்த மனுவில் எழுதி அந்த பொதுமக்களும் விவசாயிகளும் அந்த அம்மன் பாதத்துக்கிட்ட வச்சு பொங்கலிட்டு சாமி கும்பிட்டுருக்காங்க. அந்த இடத்துல பொதுமக்களும் விவசாயிகளும் பயபக்தியோட அந்த சாமியை கும்பிட்டு இருக்கும் போது பார்வதி அப்படின்ற ஒரு பக்திக்கு அருள் வந்து அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எட்டு வழி பசுமை சாலை திட்டமானது கண்டிப்பா வந்து அமைக்க முடியாது, நான் அதை தடுத்துருவேன், மீறி அந்த எட்டு வழி பசுமை சாலை திட்டமானது அமைச்சாங்க அப்படின்னா இந்த எடப்பாடி அரசானது கவிழ்ந்துரும், இனிமே அந்த அரசானது ஆட்சியை அமைக்க முடியாது அப்படின்னு வந்து அருள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் வந்து அங்க இருக்க மக்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. இந்த விஷயம் எடப்பாடி அரசுக்கும் எடப்பாடி அணிக்கும் வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியும் கொடுத்திருக்கு. ஏற்கனவே எடப்பாடி அரசு மேல மக்கள் வந்து பயங்கர கோபத்துல இருக்காங்க, இனிமே வந்து ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு அந்த அம்மனே வந்து அருள் சொல்லிடுச்சு அப்படின்னு அங்க இருக்க பகுதி மக்கள் எல்லாம் வந்து இந்த விஷயத்த ரொம்ப பரபரப்பா பேசிட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.